அனைவருக்கும் வணக்கம். நான் நாடகம் செய்து கொண்டிருக்கேன் ஒரு 40 வருடங்களாக. நாடகம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, பார்க்காம இருக்கலாம். ஏன்னா இன்னை நாடகம் அவ்வளோ வந்து ஒரு வலுவான செல்வாக்குள்ள கலை அல்ல, எல்லாராலும் நுகரப்படுகிற கலையும் அல்ல. ஒரு காலத்தில் அதுதான் மையமான பொழுதுபோக்காக இருந்தது. ஆனால் நாடகக்கலை ஒரு ஆதிக்கலை, இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கிற கலை. நாடகம் என்பது ஒரு பொய், நாடக மேடையில் நடக்கிறது எதுவும் நிஜம் இல்லை, எல்லாமே பொய்மையில் கட்டமைக்கப்படுகிற கலை நாடகக்கலை. அது உண்மையை, சமூகத்தின் அடியாளத்தில் உண்மையை தேடு கண்டுபிடிப்பதற்காக அந்த பொய்மையில் கட்டமைக்கப்படுகிற கலை அது. அந்த பொய்யை சரியாக நீங்கள் செய்யலைன்னா அந்த உண்மையை நீங்கள் கண்டுபிடிக்க முடியாமல் போயிடும். இப்போது நவீன காலத்தில் அந்த நாடகத்தினுடைய தன்மைகள், அது சமூகத்தில் ஆற்றுகிற பங்கு வெவ்வேறு விதமாக மாறிக்கொண்டிருக்கிறது. ஒரு கான்ஷியஸாக அல்லது பிரஜாபூர்வமாக சமூகத்தில் குறுக்கீடு செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தோடு சில நாடகக்கலை செய்யப்படுகிறது. ஒரு காலத்தில் நாங்கள் செய்ய தொடங்கினது ஒரு 20-25 வருடங்களுக்கு முன்னால் இந்த மாதிரியான ஈடுபாடுகளில் செய்தோம். தருமபுரி மற்றும் சில மாவட்டங்களில் பெண் சிசு கொலை என்பது அதிகமாக நடந்து கொண்டிருந்தது. இதை கண்டறிந்து இதை எதிர்கொள்வதற்கான ஒரு மக்கள் மத்தியில், சமூகத்தின் மத்தியில் ஒரு எதிர்ப்புணர்வை கட்டமைப்பதற்காக சில விஷயங்களை செய்வதற்கு நாங்கள் நாடகங்கள் செய்தோம். அதுபோல் பல முயற்சிகள் செய்திருக்கிறோம். ரொம்பவும் அண்மையிலே நாம் செய்த ஒரு முயற்சி என்பது தமிழ்நாடு அரசினுடைய சமத்துவம் காண்போம் என்கிற ஒரு முன்னெடுப்புக்காக. என்ன, தமிழ்நாட்டில் ஒரு இல்லை ஒரு சட்டம் இருக்கிறது, 1989 இருக்கு அந்த சட்டம் இருக்கிறது. தமிழில் அதுக்கு தீண்டாமை வன்கொடுமை தடுப்பு சட்டம்னு பேர். இந்த ஆக்ட் என்ன சொல்லுதுன்னா, ஒரு பட்டியல் சமூகமாக இருக்கிற ஷெட்யூல்ட் கேஸ்ட் அந்த ஷெட்யூல்ட் கம்யூனி ட்ரைப்ஸாக இருக்கிற அந்த பட்டியல் சமூகத்து மனிதர்களை அவருடைய சாதியை சொல்லி திட்டினாலோ, சாதியை குறிப்பால் உணர்த்து அவர்களை ஒதுக்கினாலோ, பாரபட்சமாக நடத்தினாலோ, அவமானமாக நடத்தினாலோ, இது தமிழ்நாட்டில் நடக்கும். இது செருப்போட்டியின் தெருவில் வரக்கூடாது. என்னடா வேட்டியை மடித்து கட்டுற தொங்க விடுறான், துண்டை தோளில் போடுற, இதையெல்லாம் வந்து இதெல்லாம் டாபுவாக சொல்லி, இதெல்லாம் ஒரு விதிகளாக சொல்லி அந்த குறிப்பிட்ட சாதி மக்களை இழிவுபடுத்துகிற செய்கைகளையெல்லாம் தடுப்பதற்கான சட்டம். ஒரு சாதாரண ஒரு சட்டம் வந்து இதையெல்லாம் குற்றம்னு சொல்லுது. அந்த குற்றத்தை அடிப்படையில் நீங்கள் வந்து ஒரு புகார் செஞ்சீங்கன்னா, அந்த புகாரை பதிவு செய்து, அப்புறம் அந்த புகார் உண்மைதானா என்று நீங்கள் புலல் விசாரணை செய்து, அப்புறமா தான் முதல் தகவல் அறிக்கை, இதை ஃபஸ்ட் இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட் வந்து போலீஸ் போடுவாங்க. ஆனால் இந்த சட்டத்தில் எப்படின்னா, ஒருத்தர் ஒரு விக்டிம், ஒரு பாதிக்கப்பட்டவர் வந்து என்னை இந்த மாதிரி அவர் இந்த என்னை அவமானப்படுத்திட்டார், என்னை சாதி சொல்லி திட்டார் சொன்னார்னா, உடனே அந்த சட்டத்தை புகாரை பதிவு செய்து உடனே அவங்க வந்து எஃப்ஐஆர் போடலாம், அதன் மேலே உடனடியாக நடவடிக்கை எடுக்கலாம். இது ஜாமீனில் விடப்படையாத குற்றம், நான் பெயிலபிள் அஃபென்ஸு. உடனே அவரை கைது செய்து அவர் மேலே வழக்கு தொடுத்து நடக்கலாம். கிட்டத்தட்ட குறைந்தபட்சம் 7 ஆண்டுகள் குறைந்தபட்சம் தண்டனை கிடைக்கும். வலுவான சட்டம். ஆனால் இந்த சட்டம் வந்து நடைமுறையில் எப்படி செயல்படுகிறது என்றால், ஒரு 100 குற்றம் நடக்குதுன்னா, அந்த 100 குற்றத்தில் 10 குற்றம் தான் போலீஸுக்கு புகார்களாக வருது. 10 புகார்களையும் அதே சட்டத்தின் கடில் புகார்களாக பதிவு செய்யப்படுவதில்லை, அடிதடில் கேஸ் மாதிரி பண்ணிவிடுவாங்க. ஒரு சாதியை சொல்லி திட்டுறதை சாதாரணமாக திட்டுற மாதிரி போட்டால் அது வேறு கேஸ், சிவில் கேஸாக மாறிடும். சிலதில் வந்து நடவடிக்கை எடுக்கிற நேரத்தில் டைல்யூட் பண்ணிவிடுவாங்க. ஒரு 10 குற்றம் பதிவாகுதுன்னா அதில் 1 குற்றம் தான் புலனாய்வுத்தை குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்து, அதாவது சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணி கேஸாக நடக்கும். அதுலேயும் ஒரு 10 ஒரு குற்றம் தான் தண்டனை வாங்கி கொடுக்குற அளவுக்கு கன்விக்ஷனுக்கு போகும். அப்போது 100 குற்றம் நடக்குதுன்னா 1 குற்றம் கூட தண்டனை பெறுகிற அளவுக்கு போகிறது. இப்படி தான் அந்த சட்டம் வந்து நடைமுறையில் நீர்த்து போக செய்யப்படுகிறது. அப்போ இதில் ஒரு குறுக்கீடு செய்து இந்த சட்டத்தை வலுவாக செம்மையாக நடத்த வேண்டும் என்று, கடைபிடிக்கப்பட வேண்டும் என்று தமிழ்நாடு அரசில் ஒரு முயற்சி எடுக்கிறாங்க. இந்த சட்டத்தில் இன்னொரு சிறப்பு விஷயம் என்னென்னா, இதனுடைய என்கொயரி ஆஃபீஸர் வந்து சாதாரண இன்ஸ்பெக்டர் இல்லை. எந்த ஒரு குற்றத்தையும் ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் நீங்கள் போய் கம்ப்ளைண்ட் பண்ணிங்கன்னா அதை இன்வெஸ்டிகேட் பண்ணுறது அந்த இன்ஸ்பெக்டர் லெவலில் தான், அது ஸ்டேஷனில் இருக்கிற இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர் தான். ஆனால் இந்த குற்றத்தை பொறுத்தவரை இதுக்குனுடைய என்கொயரி ஆஃபீஸர் வந்து டெபுட்டி சூப்பரிண்டென்ட் ஆஃப் போலீஸ், காவல்துறை துணை கண்காணிப்பாளர், மாவட்ட துணை கண்காணிப்பாளர் தான் அதை புலனாய்வு விசாரணை செய்யணும். ஏன்னா அப்போ தான் அது உறுதியாக இருக்கணும் என்று அந்த சட்டத்தில் அந்த அம்சத்தை சேர்த்துருக்குறாங்க.
அது அந்த என்னென்னா இந்த சட்டத்தை செயல்படுத்தணும். ரெண்டாவது இந்த சட்டத்தில் நீங்கள் யாரெல்லாம் அடிச்சிட்டீங்க, அவருடைய அவருடைய சைக்கிளை உடைச்சிட்டீங்க, அவரோட வண்டியை எடுத்து வச்சிட்டீங்க, இந்த சாதி பேரை சொல்லி துட்டி அவருடைய சொத்துக்கோ உடைமைகளுக்கோ நீங்கள் சேதம் விளைவிச்சிட்டிங்கன்னா உடனடியாக அந்த சேதத்துக்கு அந்த சட்டத்தின் அடிப்படையில் இழப்பீடு வரும், கொடுக்கப்படும் அரசாங்கத்தின் மூலமாக அந்த இழப்பீடு கொடுக்கப்பட்டுட்டு அந்த இழப்பீடை குற்றத்தை செய்தவரிடத்தில் பின்னாலே அந்த தண்டனை பெறுகிற காலத்திலேருந்து திரும்ப வசூலிப்பார்கள். ஆகவே இத்தனை சாதகமான அம்சம் இருக்கிறது. நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்த உடனே உங்கள் பெரிய உங்களுக்கு அடிபட்டுடுச்சு அல்லது உங்களுடைய பொருட்களை சேதப்பதிட்டாங்கன்னா ஒரு வாரத்தில் அந்த சேதம் உங்களுக்கு வந்து சேர்ந்துடும். இவ்வளோ சாதகமான வலுவான பாதுகாப்பான சட்டம் நடைமுறையில் நீர்த்து போக செய்யப்படுவதால் இதையெல்லாம் பின்பற்றக்கூடிய அலுவலகர்களுக்கு இப்போ இதை வந்து டிப்டி சூப்பரிண்ட் ஆஃப் போலீஸ், அப்புறம் இந்த நஷ்டஈடெல்லாம் கொடுக்குற SC ST வெல்ஃபேர் ஆஃபீஸர், டிஸ்ட்ரிக் ஆஃபீஸர்ஸ், அப்புறம் இதையெல்லாம் கண்காணிக்க வேண்டிய டெப்டி கலெக்டர்ஸ், சப் கலெக்டர்ஸ், ரெவென்யூ டிவிஷனல் ஆஃபீஸர்ஸ், டிஸ்ட்ரிக்ட் ரெவென்யூ ஆஃபீஸர்ஸ், இவங்க எல்லாருமே இவங்க எல்லாருக்குமான ஒரு விழிப்புணர்வு முகாம் நடத்துகிறாங்க அரசாங்கத்தில். அது பேர் சமத்துவம் காண்போம். அதில் வந்து இந்த மனித உரிமைகள் பிரச்சனை என்ன, சட்ட பிரச்சனைகள் என்ன, இவற்றையெல்லாம் சொல்வதற்கு முன்னாள் நீதிபதிகள், மேனாள் காவல்துறை அதிகாரிகள், இன்னும் அரசு அலுவலர்கள், சீனியர் ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் எல்லாம் வந்து வகுப்பு எடுப்பாங்க. அந்த வகுப்பின் பகுதியாக நாங்கள் ஒரு நாடகம் போட்டோம். அந்த நாடகத்தை பற்றி தான் நான் உங்ககிட்ட சொல்ல போகிறேன். அதுக்கு தான் ஒரு பெரிய பீடிகை. அந்த நாடகம் வந்து ஒரு சாதாரண போலீஸ் ஸ்டேஷனில் இப்படி ஒரு குற்றம் வந்ததுன்னா அந்த குற்றத்தை எவ்வாறு நாம் அந்த புகாருக்கு என்ன ஆகுது என்பது தான் அந்த நாடகத்தோட கதை. என்னென்னா ஒரு போலீஸ் ஸ்டேஷன், அந்த போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு பெண் வரா, அவன் கூட வந்து அவனுடைய மகன், அவனுக்கு வாய் பேச முடியாதவன், அவன் வந்து ஐயா நான் கொடுத்த கம்ப்ளைண்ட் என்ன ஆச்சுன்னு அப்படின்னு கேட்கறதுக்காக வர்றான். ஏட்டு வந்து பல கம்ப்ளைண்ட்டு மாதிரி, என்ன கம்ப்ளைண்ட்டு, ஓ அதா அந்த பொட்டிக்கட்டை தகராறு, நான் வந்து பார்த்துருக்கேம்மா, விசாரிக்க சொல்கிறேன், நீங்கள் போங்க அப்படின்னும். இல்லையா, மறுபடியும் நீங்கள் வந்து ஏன் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன்னு வந்து மிரட்டுறாங்கய்யா, நீ தாங்க இந்த கம்ப்ளைண்ட் இங்கே கொடுத்த உடனே வந்து மிரட்டுறாங்கய்யான்னு. அப்படியா, அப்படிலாம் பண்ணாங்க, நான் பேசுகிறேம்மா, என்னன்னு மிரட்டினாங்க, என் பையன் வந்து இன்றைக்கி வண்டியில் போய் தவிடு கட்டிக்கிட்டு வண்டியில் எடுத்துகிட்டு வந்தான், அப்போ மறித்து என்ன போய் போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்தியாம்மா, அவனை கொண்டுடுவேன்னு சொல்லிட்டு அவனுக்கு மிரட்டுறாங்க, அடிக்க வந்தாங்கய்யா அப்படின்னு தான். சரி சரி விசாரிக்கிறான் போகணும்னு சொல்லிட்டு அப்படி போய் இருமான்னு சொல்லிட்டு அந்த கான்ஸ்டபிளை கூப்பிட்டு விசாரிப்பார். அவர் என்ன அது, இந்த நான் தான் அந்த கம்ப்ளைண்ட்டு கொடுத்துருவேன், அவன் போய் மறுபடியும் மிரட்டுறான், நாம் அவன்கிட்ட சொல்லி வை, இந்த கேஸே வந்து நாம் வேறு ஆக்டில் போடணும், நான் சாதாரணத்தை அது இதுக்கு பிரச்சனை ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் சாதாரண கேஸாக இப்போ எழுதி வச்சுருக்கிறேன், அவன் மறுபடியும் அப்படி பண்ணான்னு வச்சுக்கோ, அவன் உள்ளே போய் கள்ளி தின்னணும், மிரட்டுறான் அந்த அப்படின்னு கான்ஸ்டபிளை கூப்பிட்டு சொல்லுவார். இதை பார்த்துக்கிட்டு இருந்த இன்னொரு கான்ஸ்டபிள் வந்து, அப்போது இந்த கம்ப்ளைண்ட் நீங்கள் SC ST POI ஆக்டில் போடலையா அப்படின்னு இன்னொரு கான்ஸ்டபிள் கேட்பான். ஆமாம், அதை நீ ஏன் இப்போ கேட்குற, இல்லை அவ சொல்லுவான், அந்த அந்த கான்ஸ்டபிள் சொல்லுவாங்க, இப்போ ஏற்கனவே இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது, நிறைய கம்ப்ளைண்ட்ஸை வந்து இந்த ஆக்டில் போடாமல் டைல்யூட் பண்ணுறாங்க, நம்ம ஸ்டேஷன்லேயும் அந்த தப்பு நடக்கலாமான்னு ரொம்ப தெரிஞ்ச மாதிரி பேசாத, ஏதோ ஒன்றா இருக்கிற ஊரை வந்து கலப்பி, அதாவது ஊர் ஒற்றுமையாக இருக்குது, இந்த சட்டத்தின் அடிப்படையில் பார்த்தா ஊருக்குள்ளே ஒரு சுமூகம் கேட்டுரும், அவன் தெரியாமல் ஏதோ தப்புன்ட்டான், அதை போய் இந்த சட்டத்தில் கீழே நீங்கள் பதிவு செஞ்சு அவனுக்கு தண்டனை வாங்கி கொடுத்தீங்கன்னா அப்புறம் ஒருத்தர் மூஞ்சியில் ஒருத்தர் முழிக்க வேண்டாமா, அவன் அடுத்தது அடுத்த ஒருத்தர் பார்த்துக்க வேண்டாமா, ஊரில் ஒற்றுமை கெட்டு போயிடும்ல அப்படின்னு ஒரு இன்னொரு கான்ஸ்டபிள் சொல்லுவார். அப்போ DSP உள்ளே வந்துடுவார். DSP உள்ளே வந்ததான் DSP வந்து ஒரு 10-15 ஸ்டேஷனில் ஒரு விசிட்டுக்கு வர வேண்டியவர் தான், அவர் அந்த ஸ்டேஷனுடைய அவர் கண்ட்ரோலில் ஒரு DSP தான், எப்போனாவது ஒரு தடவை விசிட்டுக்கு வருவார், அப்படி வந்துடுவார். அதில் ஒரு லேடி DSP தான் வர்றாங்க. வந்த பிறகு இவங்கெல்லாம் கொஞ்சம் அமைதியாக இருப்பாங்க. உடனே அந்த DSP அந்த வந்திருக்கிற அந்த பெண் விக்டீமை பார்ப்பாங்க. விக்டீமை பார்த்து என்னம்மா எதுக்கு வந்திருக்கேன்னா இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் கொடுத்தேன்னு, என்ன கம்ப்ளைண்ட்டு ஏது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறமா தான் விஷயம் தெரியும், என்ன பண்ணாங்க, அடித்தாங்க, என்னன்னு சொல்லி அடித்தாங்க, சாதி சொல்லி திட்டினாங்க, என்னம்மா சாதி சொல்லி எப்படி திட்டினாங்க, ஏன் உங்கள் திட்டுற மாதிரி அளவுக்கு நீ என்ன பண்ண, ஒன்றும் இல்லைங்கன்னு அந்த பெண் சொல்லுவாள். நானும் தன்னுடைய கணவரும் ஒரு பெட்டி கடைக்கு சென்று பொருள் வாங்க போயிருந்தோம், பொருள் வாங்க போயிட்டு கொஞ்சம் வெத்தலை வாங்கிட்டு கொஞ்சம் சுண்ணாம்பு கேட்டேன், சுண்ணாம்பு அங்கே இருக்குது போய் எடுத்துக்கோங்க, ஒரு டப்பாவில் இருக்குது எடுத்துக்கோன்னு சொன்னாங்க, நான் போனேன் அந்த சுண்ணாம்பு எடுக்க, அந்த இடத்துல ஒரு பெரிய ஒரு அந்த ஊர் பெரிய மனுஷன் நின்றார், ஐயா கொஞ்சம் நவுந்துங்கன்னு சொல்லிட்டு அந்த சுண்ணாம்பானை எடுக்க ஆற போகும்போது என்னாச்சு, அவர் மேலே தெரியாமல் கைப்பட்டுடுச்சு. உடனே சாதி கட்ட நாயை கண்ணு தெரியலான்னு எட்டி வச்சுட்டாரு,
என்னை எப்படியோ எட்டி வச்சாரு, நான் அப்படியே ரோட்டில் வந்து விழுந்துட்டேன். என் பார்த்துட்டு இருந்தேன் புருஷன் ஓடி வந்து, என்னையா இப்போ இப்போ கட்டின போனாட்டி என் கண்ணு முன்னாடி அடிக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு கையை வந்து பிடிக்க ஆரம்பித்தார். அவரை வந்து தடுத்தாரு. என்னையே தடுக்கிறாடான்னு சொல்லிட்டு அந்த பெட்டிக்கடைக்கு முட்டு கொடுக்க வச்சு அந்த கட்டை எடுத்து என் புருஷன் அடிச்சிட்டாரு என்று அவர் டீட்டெயிலாக சொல்லுவாள். என்னன்னு சொல்லி அடித்தாரு, சாதி கட்ட நாயை. அவர் சாதியை குறிப்பிட்டு சொல்லுவாங்க, சாதி என்ன திமிர் இருந்தால் என் கையை வந்து பிடிப்பேன். அந்த குறிப்பிட்ட சாதியை சொல்லி திட்டினாரதும் உடனே கம்ப்ளைண்ட் எடுங்கன்னு எடுப்பாங்க. எடுத்து பார்ப்பா, எடுத்து பார்த்தா அந்த மாதிரி இருக்காது கம்ப்ளைண்ட்டில். கான்ஸ்டபிள் ஐயா, ஏட்டையா, வாங்க, என்ன எழுதி வச்சுருக்கீங்க? சாதாரண கம்ப்ளைண்ட் மாதிரி எழுதி வச்சுருக்கீங்க, அடிதடில் கேஸ் மாதிரி. இது எஸ்சிஎஸ்டி பிஓஐ ஆக்டில் இல்லை வரணும். சரி வாமா, இங்கே அந்த கம்ப்ளைண்ட் எடுத்து பார்ப்பாங்க. உன் பேர் என்ன? மறிக்கொழுந்துங்க. உன் புருஷன் பேர் சின்னப்பன். சின்னப்பனா சென்னப்பனா? ஐயா இங்கே வாங்க, சின்னப்பன்னு சொல்லுவோம். சின்னப்பன்றது சென்னப்பன் எழுதி வச்சுருக்கீங்க. இப்படி இருந்தால் யாருக்கு அவங்க வந்து நர்ஸ்டிகேட் கொடுப்பாங்க? சின்னப்பன் வேறு பேர் மாறிடுச்சுன்னா அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய பணம்லாம் வந்து இப்போ மாறிடும். இப்போது கரெக்டாக எழுதணும்பாங்க. அப்புறம் ஒவ்வொரு விஷயத்தையும் குறுக்கீடு செய்து அந்த டெப்டி சூப்ரண்டா போலீஸ் ஒவ்வொரு லெவல்லையும் குறுக்கீடு செய்து அந்த முறைப்படி. அப்புறம் அந்த பையனுக்கு, அந்த பையன் வாய் பேசாத பையன், அவனை அடித்தாங்கன்னுவாங்க. அவன் வந்து மிரட்டினான்னு சொல்லுவாங்க. மிரட்டினாங்களான்னு அடித்தாங்கன்னா அப்போ தான் ஆமான்பான். என்ன மாதிரி அடித்தாங்கன்னு சொன்னால் அவன் செய்கையில் சொல்லும்போது நம்மளாம் பெயின்ஃபுல்லாகிடும். கழுத்து நெரிச்சாங்க, உயிர்நிலையை பிடிச்சி நசுக்கினாங்க என்றெல்லாம் அவன் வந்து பேசும். அவங்க அம்மாவுக்கே அப்போ தான் தெரியும். அவ்வளோ அழுதுருவா. அவன் வந்து அவ்வளோ சித்திரை பண்ணியிருப்பாங்க. உடனே அந்த சட்டத்தை வலுவாக இந்த அடிப்படையில் இந்த சட்டத்தை போடணும் அப்படின்னு சொல்லி அந்த போலீஸ் ஸ்டேஷனையே ஒரு இருக்கிறவங்களே சொல்லி அந்த ப்ரொசீஜரை இது பண்ணுவாங்க. அப்போ இப்படி தான் நாடகம் முடியும். இப்படி நாடகம் முடியும் போது இந்த சட்டத்தின் அடிப்படையிலே அவர்களுக்கு அந்த இந்த சட்டம் எவ்வாறெல்லாம் செயல்படுத்த வேண்டும், ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் எதுலாம் எவ்வாறெல்லாம் நடக்க வேண்டும் என்று ஒரு சிவை காட்சி போகும். அப்போ அது காட்சி முடிகிற நேரத்தில் ஒருவர் ஓடி வருவார். ஓடி வந்து, ஐயா எங்கள் ஊரில் ஒரு பெரிய தகராறு, என்ன, நாங்கள் டெட் பாய், செத்து போயிட்டார் எங்கள் ஊர் ஆள், சுடுகாட்டில் புதைக்கிறதுக்கு கொண்டு போனோம், ஆனால் அந்த வழியாக போகக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க, அதால் ரோட்லேயே பணத்தை வச்சுட்டு எல்லாம் நிற்கிறாங்க ஐயா, வந்து ஒத்தாசை பண்ணிக்காங்கன்னா உடனே ஓடுவாங்க எல்லாம் போலீஸ். இது தமிழ்நாட்டில் நடக்கிற இன்னொரு பிரச்சனை. ஒரு பட்டியல் சமூகத்தை சேர்ந்த ஷெட்யூல் காஸ்ட் ஷெட்யூல் கம்யூனிட்டியை ட்ரைப் சேர்ந்த யாரெல்லாம் ஒருத்தர் இறந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு சுடுகாட்டுக்கு போகிறதுக்கு பாதை இருக்காது. பாதைகள் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டிருக்கும், மறிக்கப்பட்டிருக்கும். ஊர் வழியாக போனாங்கன்னா ஊரில் இருக்கிறவங்க அனுமதிக்க மாட்டாங்க. அப்புறம் அவர்களுடைய சுடுகாடாக இருப்பது தண்ணி வெள்ளம் சூழ்ந்திருக்கும், அல்லது வந்து வேற ஒன்றாக ஆக்கிரமிப்பட்டிருக்கும், வேறு எங்கன்னா போய் புதைக்க நினச்சாலும் இங்கே புதைக்கக்கூடாதுன்னு வாங்க, இருக்கக்கூடாதுன்னு வாங்க. இது தமிழ்நாட்டில் இது அடிக்கடி நடந்து கொண்டே இருக்கிறது. இது வந்து இதெல்லாம் வந்து இந்த எஸ்சிஎஸ்டி ஆக்டில் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் அஃபென்ஸ். நீங்கள் வந்து இப்போ பாரபட்சமே பார்க்கக்கூடாது. சமத்துவம் உலாவும் இடமே என்று ஒரு மிகப்பெரிய பெரிய பாட்டே இருக்குது. சமரசம் உலாவும் இடமே அப்படிங்கிற ஒரு பாடலெல்லாம் பெரிய ஃபேமஸான. இப்போ சமரசம் சாவில் கூட நடக்கலையா அப்படின்னா அப்படிங்கிறதான் கேள்வி தான். உடனே அந்த கிராமத்துக்கு போவாங்க. அந்த கிராமத்துக்கு போனால் அந்த டெட் பாடியெல்லாம் போகக்கூடாதுன்னு அங்கே வந்து மறியல் பண்ணிட்டு உட்காந்துருப்பாங்க. அந்த மறியல் பண்ணிகிட்டு இருக்கிறவங்கள போயிட்டு வந்து மிரட்டுவாங்க. இது வந்து போய் பார்ப்பாங்க. அது இப்போ அவங்க டெட் பாடி வச்சுருக்கேன்லாம் பண்ணுவாங்க. நாங்கள் இப்படி போய் புதைக்கலான்னு பார்த்தோம், இவங்க வந்து எங்களை விட மாட்டேங்கிறாங்க, நாங்கள் பணத்தை இங்கேயே வச்சிடறோம், நீ எது வேணால் பண்ணிங்க, போலீஸ்கிட்ட சொல்லிட்டு போயிடுவாங்க, நீ எரிச்சா எரி புதைச்சா போது, உன் பொறுப்பு, எனக்கு போகிறதுக்கு வழி விட மாட்டேங்கிறாங்க, அவங்க வச்சுட்டு போயிடுவாங்க. நடு ரோட்டில் பணம் இருக்கும் அப்படியே இருந்ததுன்னா இன்னும் ரெண்டு பெரிய பிரச்சனை ஆகிடும் சொல்லிட்டு போலீஸே என்ன பண்ணும், அதை எடுத்து போய் அடக்கம் பண்ண போகும். அப்போ அதப்போ மறிப்பாங்க. மறிக்கிற போது என்ன சொல்லுவாங்க, பாருங்கள் அவங்கெல்லாம் விட்டுட்டு போயிட்டாங்க, இதை நாங்கள் கொண்டு போய் அடக்கம் செய்வது என்னுடைய பொறுப்பு தான், நாங்கள் செய்கிற இந்த வழியாக தான் போவோம், நீங்கள் என்ன பண்ணுறதுனா பண்ணுங்க. இதை மீறி ஏதாவது மறுப்பு செஞ்சீங்கன்னா உங்கள் எல்லாருக்கும் இந்த தீண்டாமை வன்கொடுமை தடை சட்டத்தில் உங்களை வந்து 7 வருஷம் உள்ளே போட்டுருவாங்க. நீங்கள் டிஎஸ்பி மிரட்டுவார். உடனே ஒரு பெண்மணி, அங்கே இருக்கிற பெண்மணி வந்து மருள் வந்துடும். உங்களுக்கு மருள்னு இந்த ட்ரான்ஸ் சாமி வந்துடும். சாமி வந்து ஆ ஊன்னு கத்தும், இந்த வழியாக மட்டும் அந்த பணம் போச்சுன்னா ஊருக்கு தீட்டு வந்துடும், அம்மா ஒத்துக்க மாட்டா, 3 வருஷத்துக்கு மழை பெய்யாது. அந்த ஊர் பக்கத்தில் ஒரு கோயில் இருக்கும், அந்த பெயில் கோயில் சாமியை சொல்லி அவள் ஒத்துக்கவே மாட்டா, தீட்டு அப்படியே அப்படின்னு அந்த ட்ரான்ஸ் வந்த மாதிரி ஆடும். டிஎஸ்பிக்கு பயங்கர கோவம் வந்துடுது. இந்த சாமி அப்படின்னு ஒரு சத்தம் போடுவார். அந்த மருள் வந்தவங்க பயந்து போய் நின்றுடுவாங்க. உடனே இவங்களை அரெஸ்ட் பண்ணிட்டுவேன். அந்த வயசான பெண்மணி, அவங்க ஒரு முதிய பெண்மணி, அதனால் வந்து முதிய பெண்மணியெல்லாம் பார்க்க மாட்டோம், உங்களையும் 7 வருஷம் உள்ளே போட்டுருவோம், மரியாதையாக இடத்த விடுங்கன்னுவாங்க. அவங்க அமைதியாக உட்காந்துருப்பாங்க, அதனால் டெட் பாடி எடுத்துகிட்டு போவாங்க.
எடுத்துகிட்டு போன பிறந்தாலும் போலீஸே தூக்கிட்டு வர்றதால எல்லோரும் வந்ததாலும் அவங்களாம் ஒன்றும் பண்ண முடியாமல் அதை அளவு பண்ணுவாங்க, கொண்டு போய் அடக்கம் பண்ணிவிடுவாங்க. அதுக்கப்புறம் அவங்க வந்து சொல்லுவாங்க, என்னடு இப்படி ஒரு பிரச்சனை வருது, புதைக்கிறதால எரிக்கிறதால, இது நகரங்களில் வந்து மின்மயானங்கள் வந்துடுச்சு, கிரிமிட்டேரியம் வந்துடுச்சு, அதெல்லாம் வந்து இந்த பாரபட்சம் பார்க்குறதில்ல, அந்த மாதிரியான ஒரு கிரிமட்டோரியத்தை உங்கள் கிராமத்தில் நீங்கள் கட்டுவதற்கு முன்முயற்சி செய்யுங்க, உங்கள் பஞ்சாயத்தை கூடி ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றுங்க, அந்த தீர்மானத்தை எங்கள் நகருக்கு ஒரு மின்மயானம் வேணும்னு தீர்மானம் நிறைவேற்றி அரசுக்கு அனுப்பிச்சிங்கன்னா, இது வந்து ஒரு ரூரல் அட்மினிஸ்ட்ரேஷன் முறையாக இது ஒரு கிராம பஞ்சாயத்தில் எப்படி நடக்கணும், அந்த கிராம சபையை கூட்டி அதில் தீர்மானத்தை நிறைவேற்றி அரசுக்கு அனுப்பினால் அந்த அரசு அதற்கான செயல்படுத்துவதற்கான திட்டத்தை ஒதுக்கீடு செய்யும். இன்றைக்கு குறைந்தபட்சம் ஒரு சமத்துவம் சுடுகாட்டில் அளவில் நிலவுவதற்காக அதாவது இந்த மின்மயானங்கள் உதவும், அந்த அடிப்படையில் சமத்துவ மயானம்னு பேர். இந்த ஒரு கோரிக்கையும் அந்த காட்சியில் வைப்பாங்க. அப்படியாக நாடகம் வந்து கடைசியில் சமத்துவ மயானத்திற்கான கோரிக்கையோடு அந்த பிணத்தை அந்த மயானத்தில் எரிப்பதாக முடியும். அந்த கொல்லி வைக்கிற போது போலீஸே தான் எல்லாமே செய்வாங்க, அந்த டிஎஸ்பியை கொல்லி வைப்பாங்க. கொல்லி வைக்கிறதுக்கு முன்னால் இந்த சமரசம் உலாவும் இடமே அந்த பாடலை நமக்கு நினைவுபடுத்துவாங்க. அது பழைய தமிழ் பட சினிமாவில் வந்த பாடல் அது. அதை பண்ணிட்டு கொல்லி வைக்கிற போது தீண்டாமைக்கு கொல்லி வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அதை கொல்லி வைப்பாங்க. இப்படி நாடகம் முடியும். இந்த ரெண்டு நாடகமும் தனித்தனியாக போடலாம். இதை வந்து நாங்கள் அந்த 30 பேர் கொண்ட அந்த குழுக்கு போடுறோம். அவங்க ஒட்டு மொத்தமாக என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த ஆக்டில் இருக்கிற எத்தனை லூப் ஹோல் எங்கெங்கெல்லாம் வருது, எப்படிலாம் அது கை நழுவி போகுது, அது கை நழுவி போகாமல் அது செம்மையாக எப்படி செயல்படுத்த முடியும் என்கிற அதை பார்வையை கொடுக்குது. அது கிட்டத்தட்ட 33 பேட்சுக்கு தன்னை இப்போ நடக்க போது இப்போ நடந்துகிட்டு இருக்காங்க. 12 பேட்சுக்கு நடந்து முடிஞ்சிடுச்சு. அந்த அதை வந்து அந்த சட்டத்தை பற்றிய ஒரு செம்மையான ஒரு பார்வையை உருவாக்குவதற்கு அவர்களுக்கு உதவுது. ரெண்டாவது வந்து ஏதோ நாடகம் வந்து அறிவுறுத்துகிற மாதிரி இருந்தாலும் அது அவங்கள டச் பண்ணாது. இது ரொம்ப நாடகம் நாடகமாக இருக்கணும். அந்த பொய்மை மேல் கட்டமைக்கப்பட்டாலும் அந்த பொய் பொய்யாக இருக்கணும். மேடையில் இவங்க யாருமே டிஎஸ்பி கிடையாது, யாருமே இது கிடையாது, எல்லாமே ஆக்டர்ஸ் தான். அப்போ அது ரொம்ப அது ரொம்ப நம்பகத்தன்மை உடையதாக இருக்கணும். அதால் நிறைய கேஸ் ஸ்டடிஸ் எல்லாம் எடுத்து உண்மை சம்பவங்களெல்லாம் எடுத்து கிட்டத்தட்ட ஒரு மாதம் வேலை செய்து இந்த நாடகத்தை நாங்கள் உருவாக்கினோம். அது நாடகம் இந்த பயிற்சியெல்லாம் முடிந்த பிறகு பொதுமக்களுக்கும் நாங்கள் கொண்டு போய் போடும் வேறு சில மாற்றங்களோடு. இன்றைக்கி தமிழ்நாட்டினுடைய மிகப்பெரிய சவாலாக இருக்கிற சாதிய சமத்துவமின்மை என்பதை இந்த நாடகம் கைகொள்கிறது. என்னை அழைத்ததற்கு நன்றி, இந்த வாய்ப்புக்கு நன்றி. உங்கள் மத்தியிலே இந்த கருத்தை பகிர்ந்து கொள்வதற்கு நன்மையிலே மகிழ்ச்சி அடைகிறேன். நன்றி, வணக்கம்.